நியாண்டதல் யார் இந்த நியாண்டதல் இந்த நியாண்டுதல் மனிதர்களுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்மந்தம் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன நியாண்டுதல் மனிதர்கள் எப்படி கொரோனா வர காரணமாக இருக்காங்க வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல் ஃபர்ஸ்ட் நம்ம நீதல்னா யாருன்னு பார்த்துடலாம் இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமனுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹியூமன் யாருன்னு பார்த்தா நியாண்டதல் மாடர்ன் ஹியூமனோட நியாண்டதல் ஹியூமனை கம்பேர் பண்ணால் நிறைய ஒத்துமை இருக்கும் இந்த நியாண்டதல் ஹியூமன் நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பரிணாமம் அடைஞ்சி நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க இவங்க யூரோப்பில் அட்லாண்டிக் கடல் பகுதி அப்புறம் சென்ட்ரல் ஏஷியா அங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி யூரோப்பில் இருக்க பெல்ஜியம்னு சொல்லப்படுற பனி நிறைஞ்ச பிளேஸில் வாழ்ந்த ஃபஸ்ட்டு ஹியூமன் இந்த நியாண்ட்ரதல் தான் சராசரியாக நியாண்டதலில் ஒரு ஆண் பெண்ணோட உயரம் பார்த்திங்கன்னா அஞ்சு அடி வரைக்கும் தான் இருந்தாங்க அவங்களோட மார்பகம் உடல் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த அடாப்டேஷன் அவங்க பாடியில் இருக்க ஹீட் வெளியே போகாமல் குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட மூக்கு துவாரங்கள் யூஸ்வலாக இருக்க சைஸை விட ரொம்பவே பெருசாக இருந்ததால் சுவாசிக்கிற காற்றை சூடாக மாற்றி அவங்க பாடிக்குள்ளே ஹீட் போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு இந்த அடாப்டேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயின் சைஸை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஹியூமன் பிரெயின் சைஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நாகரிகம் ஒரு மாடர்ன் ஹியூமன் கல்ச்சர் நிகராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்பிள் அவங்க தங்குறதுக்கு தேவையான இடத்த உருவாக்குறது உடைகளை அணிகிறது வேட்டையாட கருவிகளை உருவாக்குறதுன்னு நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட அறிவு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு ஏன் கற்கள் இல்லாமல் மனித எலும்ப வச்சு ஆயுதம் உருவாக்கின முதல் மனிதர்கள் இவங்க தான் விலங்குகளோட பற்களை வச்சு நகைகளை செஞ்சு அணியறதுன்னு ஓவியம் வரைகிறதுன்னு நம்ம இப்போ பண்ணக்கூடிய எல்லா செயல்களையும் அப்போவே பண்ண மனுஷங்க இவங்க தான் நம்ம இன்னைக்கு அவங்கள காட்டு மிராண்டின்னு சொன்னாலும் அன்னைக்கு அவங்க அந்த செயலை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு விலங்கு தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் இந்த நியாண்டுதல் மனிதர்கள் எப்படி அழிஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியல சில சயின்டிஸ்ட் இவங்க நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசெப்பியன்னு சொல்லப்படுற ஹியூமனால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க பிகாஸ் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மாடர்ன் ஹியூமன் யூரோப் சைடில் மைக்ரேட் ஆகி வாழ்ந்தாங்க ஸோ மாடர்ன் ஹியூமன் அங்கே போகிறதுக்கும் அவங்க அழிஞ்ச காலமும் கம்பேர் பண்ணால் மேபி மாடர்ன் ஹியூமன் தான் சாகடிச்சிருக்கலான்னு ப்ரிடிக் பண்ணுறாங்க பிகாஸ் யூரோப்பில் இருக்க ஹியூமன் ஜீனோமில் ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் நியாண்டதல் டிஎன்ஏவே இல்லை இப்போ நியாண்டுதல்னால் யாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சரி இந்த நியாண்டுதலுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்மந்தம் ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் கொரோனா டிசீஸ்க்கு ரொம்ப சிவியர் ஆகிற இண்டிவிஜுவல்லாம் ஒரு ஆறு ஜீன் காரணமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆறு ஜீன் நியாண்டதல் ஹியூமன்லேருந்து பாஸ் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரிசர்ச் பேப்பரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுமார் அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியாண்டதல் ஹியூமன் ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியே வந்து யூரோப் ஏஷியா ஆஸ்திரேலியாவுக்கு போய் வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நியாண்டதல் ஹியூமன் மைக்ரேட் ஆகி யூரோப் ஏஷியா ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி இருக்க ஹியூமன் கூட இன்டர்பிரேட் பண்ணதால் அவங்க ஜீன் அந்த மக்களோட ஜீன் போல என்டர் ஆகி அது ஆகி இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஹியூமன் வரைக்கும் கடந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஹியூமனில் இந்த நியாண்ட்தல் ஜீன் யாருக்கு இருக்கோ அவங்க கொரோனா டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆனால் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆறு நியாண்டதல் ஜீன் குரோமோசோம் நம்பர் த்ரீல லொக்கேட் ஆகியிருக்கு இப்போது ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு செட் அந்த பர்டிகுலர் ஜீன் இருந்தால் அவங்க ரொம்ப சிவியராக கொரோனாக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க பங்களாதேஷில் சுமார் அறுபத்தி மூணு சதவீத பீப்பிள் இந்த ஒரு செட் ஆஃப் ஜீன் இருக்கிறதால அங்கே மக்கள் சாகுற எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்புறம் சவுத் ஏஷியாவில் ஒன் தேர்ட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஜீன் ஹின்னெரிட் பண்ணிகிட்டே இருக்காங்க யூரோப்பில் இருக்க எட்டு சதவீத மக்கள் இந்த ஜீனை ஹின் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் ரிசர்ச்சருக்கு ஏன் இந்த கொரோனா வைரஸ் மற்றவங்களை விட ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் ரொம்ப சிவியராக ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜீன் மட்டும் தான் கொரோனாவுக்கு காரணம் இல்லை நம்ம ப்ராப்பராக நம்ம ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்குது சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு ரீசன் எக்ஸாம்பிள் சின்ன பசங்களை விட வயசானவங்களுக்கு இந்த கொரோனா ரொம்பவே சிவியர் ஆகுறாங்க அண்ட் ஃபீமெயிலை விட மேலுக்கு இந்த வைரஸ் ரொம்பவே சிவியராக இருக்குது ஆனால் ஆஃப்ரிக்காவில் ஒரு பர்சனுக்கு கூட இந்த நியாண்ட்தல் ஜீன் இல்லை பிகாஸ் நியாண்ட்ரதல் ஹியூமன் இருந்து மைக்ரேட் பண்ணதால் கூட ஆப்ரிக்காவில் இருக்க யாருக்கும் இந்த ஜீன் இல்லாமல் போயிருக்கலாம் நம்மள நிறையா பேர் ஜீன் பற்றி அவ்வளோ பேச மாட்டோம் ஏன் சயின்ஸ் படிக்கிறவங்க தவிர மற்ற மக்கள் இந்த ஜீன் பற்றி பேசுறது ரொம்பவே கம்மி அப்படி இருக்கும்போது நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மக்கள்ல இருந்த ஜீன் இன்றைக்கும் கடந்து வந்து நம்ம லைஃப்க்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தருதுன்னு யோசிச்சு பாருங்கள் எனிஹவ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்க ஸோ நான் ஃபியூச்சர்ல போகிற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேங்க தேங்க்யூ